கோவை ரயில் நிலையம் பகுதியில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தேங்கி நிற்கும் கழிவுநீர், நோய் தொற்று பரவும் அபாயம், ஏற்படும் அபாய நிலை. கோவை ரயில் நிலையம் சாலையில் ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு வீடு மற்றும் நிலங்கள் தங்களுடைய பெயரில் மாற்றி பத்திரப்பதிவு செய்வதற்கு தினந்தோறும் 500 மேற்பட்டவர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கழிவுநீர் குழாய் கசிந்து அலுவலகம் முழுவதும் குளம் போல் காற்று அடைகிறது. அதேபோல் குப்பைகள் மழை போல் தேங்கி கிடக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையால் கழிவுநீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக நோய் பரவும் முன் மாநகராட்சி அதிகாரிகள் இதனை சரி செய்ய வேண்டும் என்று பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வருகின்ற பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.